நல்லா வந்த வேலைக்காக மாகிமுகம் புரிஞ்சதுல அம்மாவே திருச்சாலையில் அழைத்துள்ளாரே. கதையை கேட்டு என்னால தாக்க முடியும். இன்று பள்ளப்பட்டியில எத்தனையோ இஸ்லாமிய பெண்களுக்கு தாலிக்கு தகவல். ஏமா குடும்பத்தை பத்தி கேட்டீங்க? அவருக்கு செத்து போற தாத்தா ஞாபகம் வந்துருச்சு. ஐயா பணத்தெல்லாம் ஏமா கிட்டீங்க. ஆனா அனுப்பிச்சா நிறுத்த மாட்டாரு, அழுதுகிட்டே இருப்பாரு. ரூபாய் 25,000 கொடுத்து கொண்டிருக்கும் எனது தெளிவா புரட்சி தலையா அம்மா. ஏன் அழுகிற? உங்க அம்மாவுக்கு ஒண்ணாகாதா? தைரியத்தை அழைத்து கொண்டிருக்கிறாரே. 3 நாள்களாக இயற்கை அழுதாரு. இயற்கை வாழப்படுதியா வாழப்படுது? மந்திரி பதவி ஏற்கும் மந்திரிகள் எல்லாம் வாழ்ந்தார்கள் ஐயா. பிள்ளை உண்மை இந்த தருணத்திலே வாய்ப்பளித்தவர்களுக்கு உண்மையான ஜாமத்திற்கவர்கள் வர முடியாமல் வெளியில் இருப்பவர்கள் அனைவருமே கட்சிக்கும் பணத்துக்கும் ஆசைப்படவில்லை. என்னுடைய தெய்வம் சிறைச்சாலையிலே 2 ரொட்டிகளையும் 200 கிராம் சாரத்தையும் குறித்து பணிவாயிரே. கண்டாளன் நீதி வெல்லும் என்று கூறிக்கொண்டு எனது புரட்சி தலைவி வாழ்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. வருகால புரட்சி தலைவி வாழ்க. இந்த பூமி இருக்கும் வரை புரட்சி தலைவிதான் முதலமைச்சர். திரும்ப திரும்ப என்னால் தாங்க முடியாதா? முதலமைச்சர் என்று கூறிக்கொண்டு இங்கு அமர்ந்திருக்கும் என்னுடைய ரத்தத்தின் ரத்தங்களே, மதத்தார்பற்ற நண்பர்களே, அனைவர்களுக்கும் நன்றியுடி இந்த வாய்ப்பை அளித்து எனது புதற்சி தலைவி அம்மாவே இறைவன் எல்லாரும் நாங்கள் கூடி இவர்களே தாய்ப்பாக்கத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்க. வெளியே கொண்டு வருவான் கூறி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்லாமிய சமுதாய சார்பாக ஐயா வணக்கம்.